ஸோ ஹை கைஸ் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா FFWS பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஓகேங்களா, ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா நடத்துதாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட்ஸ் ட்ரெஸ் பண்ணுறதுல அது இதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தர போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வருக்கும் நடக்கிறதுனால மித்த சர்வர் மாதிரி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் தராங்க ஓகேங்களா. அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், எப்படி எடுக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஒன்ஸ் அகேன் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன்று வாங்க இந்த வீடியோவில் பேரலாம் கேஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். எல்லா கொலாபரேஷன்லையும் இருக்க மாதிரி ஒரு வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அங்கே மேலே வந்து பாருங்கள் ஆஃப்டர் பார்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாகின் ரிவார்டு பார்த்திங்கன்னா தருவாங்க ஓகேங்களா. அது கீழே பார்த்திங்கன்னா ஷோ கேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னு தெரில, அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிக் அண்ட் வின் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம எந்த டீம் பார்த்திங்கன்னா ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா அது ஓகேங்களா. அதாட்டு பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டோக்கன்ஸ்லாம் எடுத்து பண்டில்லாம் எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேலஞ்சாக தான் பார்த்திங்கன்னா அது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதில் தான் பார்த்திங்கன்னா ரெடீம் பண்ணி எடுக்கணும். 30 டோக்கனை வச்சு ஒரு ட்ரெஸ் பண்டில், 35 டோக்கனை வச்சு ஒரு கனஸ்கின், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடீம் பண்ணி எடுக்கப்போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செக்இன் அப்படி போட்டிருக்காங்க. அது எதுக்குனா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டோக்கன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. நம்ம இந்த தாயக்கட்டை ஊட்டி விளாண்டோம் பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா பண்டில் வரும்போது, அந்த கோப்ரா ஈவெண்ட் வரும்போது நம்ம எப்படி தாயக்கட்டை ஊற்றி எடுத்தோமோ. ஆனால் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாயக்கட்டெல்லாம் கிடையாது. அதில் சும்மா போய் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி டெய்லி டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணி அதில் ஒரு 4 டோக்கன் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து லைவ் அப்படின்ட்டுருக்கோம். அது எதுக்குதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லைவ் பார்க்குறதுக்கு. அண்ட் நடுவில் ஒரு பெரிய கப் மாதிரி இருக்குது தெரியுங்களா, அதில் வந்து என்ன இருக்க போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரில. மேபி அதுக்கான அந்த ஈவெண்ட்டுக்கான ஏதாட்டும் ஒரு ரிலேட்டடாக ஏதாட்டும் ஒன்று வச்சுருப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவேக்னிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு 90% வந்து போட்டிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எலைட் வெர்ஷனில் வரும். அதாட்டு பார்த்திங்கன்னா கெல்லி உருமாறின மாதிரி அண்ட் ஹயாட்டா உருமாறின மாதிரி ஆண்ட்ரூ கேரக்டர் உருமாறும் போது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் முடிக்க போகிறோம். எப்படி நம்ம ஹோலி ஈவெண்ட்டுக்கு நம்ம எல்லோரும் சேர்த்து முடிஞ்சு அந்த ஒரு ரூம் கார்டை பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம எல்லோரும் முடித்தா இதில் 100% வந்தால் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ரூ கேரக்டர் கன்ஃபார்மாக வச்சுருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவேக்னிங் ஆயிரும். அதுக்கு என்னடா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தாங்க போது. இப்போ எனிமி உங்களுக்கு ஒரு 60 டேமேஜ் கொடுக்கானு வச்சுக்கோங்களேன், அதே நீங்கள் வெஸ்ட்டு போட்டு இந்த கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 தான் போகும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அதனது வெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாங்கும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும்போது இதில் நம்ம என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இனி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா நம்ம லைவ் பார்ப்போம் ஓகேங்களா. லைவ் பார்த்து நம்மளுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் தான் தரப்போகிறாங்க. 100% கன்ஃபார்ம் தான். ஏன்னா அதனது ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லா கண்ட்ரியுமே பார்க்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஒரு அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. லெஜெண்ட்ரி அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே அமௌண்ட் நல்லா தானேங்க இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. நம்ம சர்வர் மட்டும் கிடையாது, அமெரிக்கா சர்வர், பிரேசில் சர்வர், அப்படி இப்படி அரேபியன் சர்வர், அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சர்வருமே வந்து பார்க்கும் ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்லாம் ஈஸியாகவே கிடச்சிரும். அண்ட் ஒரு லூட் பாக்ஸு இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடீம் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. இது நம்மளுக்கு ஓசி தான் ஓகேங்களா. லூட் பாக்ஸ் உண்மையிலேயே நல்லா தானே இருக்குது. அந்த FFWS ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா அதனது நம்ம வந்து அதனது கேம் ப்ளே பண்ணி தான் எடுக்க போகிறோம். அண்ட் மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் பண்ணி எடுக்காத மாதிரி இல்லை அப்படின்னு வந்துச்சிங்கன்னா ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வருவாங்க. மேல் பண்டில் ஃபேடட் வீல் அப்டேட் பண்ணும்போது சைடு ஐட்டமாக பார்த்திங்கன்னா இதுவும் இருக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வர போகிற ஒரு ஸ்கேட் போர்டு தான் இது பார்த்திங்கன்னா. அந்த ரெடீம் பண்ணுற ஆப்ஷன்லாம் தான் இருக்கும்போது என்னடா எத்தனை இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா அந்த நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் சொன்னோம், கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொல்லி டோக்கன் எடுத்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே செக்இன் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, அதில் ஒரு டோக்கன் இருக்கும். 2 டோக்கனை வச்சு நம்ம எல்லா ரிவார்ட்ஸையும் பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக காசு போடுங்கிற ஈவெண்ட்டில் தான் வரப்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 லெவல்லேயே 3 விதமாக இருக்குது. கடைசி லெவலை தவிர மீது 2 லெவல் கொஞ்சம் மொக்க தான், ஆனால் வேறு லெவலில் இருக்குது பேக்கு. கடைசி லெவலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்ருக்கு ஓகேங்களா. அதே 2வது லெவலில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் மாறிது, சாரி சில்வர் கலரில் மாறிது. அண்ட் 1வது லெவலில் பார்த்திங்கன்னா பிரான்ஸ் கலரில் மாறிது. அதில் பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் அண்ட் பிரான்ஸை பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் இந்த பேக்கை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு டாப் அப் வேணில்
தான் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. அண்ட் அந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் நடக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா டாப் பெயிண்ட் வெறித்தனமாக வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டாப் பெயிண்ட் வந்தாலும் பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அது என்னது அது பேர் வாயில் வர மாட்டேங்க, கட்டானா தான். கட்டானா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் வரல, ஓகேங்களா, இந்த ஒரு FFWS-ல வரல. சும்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டானா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், அதனால் பார்த்திங்கன்னா போட்டுவிட்டுருந்தோம், ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் தான், இந்த ஒரு க்ளூவால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் பார்த்திங்கன்னா வரலை. அதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வரும், இல்லைன்னா நடுவில் ஏதாவது டாப் அப் பெயிண்டில் பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு க்ளூவால் கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி தான் வரப்போகுது. இது எந்த கொலாபரேஷன்லேயும் வரப்போகிறது இல்லை, ஓகேங்களா. அதனது நம்மளுக்கு வந்து கொலாபரேஷனில் ஒரே ஒரு ஃபெய்த் க்ளூவால் தான் வருது. இந்த கரண்ட் அடிக்கிற க்ளூவால் பார்த்திங்கன்னா எதில் வருதுன்னு சத்தியமாக தெரில. டாப் பியூனில் இல்லை எதாவது ஒரு வெப் யூனில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காமிச்ச பேட்டு தான். அண்ட் அந்த கால் பேக் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா, அந்த ஒரு பேட்டு தான் எஃபெக்டோடு தான் இருக்குது. யாரும் எடுக்கலைன்னா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. கால் பேக் ஈவெண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கால் பேக் ஈவெண்ட்டை பார்த்து இந்த ஒரு பேட்டை எடுத்துக்கோங்க. உண்மையிலே லெஜெண்டரி தான். எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா FFWS-ல என்னென்ன கன் ஸ்கின்லாம் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு Mag 7 கன் ஸ்கின் தான் ரேஞ்ச் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. மீது என்னெல்லாம் ப்ளஸ் மைனஸ் நீங்களே அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெக்டருக்கு ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் வருது, டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அக்யூரசி, ஆமாம், ஒரு மேகசின் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியல, ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா லைட்டாக பிளர்ராக இதான் தெரியுது. டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்கு, உண்மையிலேயே சூப்பர் தான். ரொம்ப தூரத்துலேருந்து அடித்தாலும் பார்த்திங்கன்னா இனி வந்து அடி விழும். இந்த ஸ்கின் வச்சுட்டு டபுள் வெக்டார்லாம் யூஸ் பண்ணால் அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். ஏன்னா டபுள் வெக்டார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து குறைச்சி விட்ருக்காங்க. இப்போ டபுள் ரேஞ்சு கொடுத்து டபுள் வெக்டார் வச்சா சோலி தான். அண்ட் நம்மளுக்கு ரெண்டு பெட்டு ஸ்கின்னு, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 100% ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைமண்டில் விட்டால் எவனுமே வாங்க மாட்டான். பேண்டாவை பார்த்திங்கன்னா மூஞ்செல்லாம் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து பண்ணி மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. பேண்டா பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது, அங்கங்கே பார்த்திங்கன்னா ஜொலிச்சிட்ருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அதாவது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிற ஃபீமேல் பண்டில், ஓகேங்களா. இதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். அந்த ரெடீம் பண்ணுற ஆப்ஷனில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெயின் ஐட்டமாக பார்த்திங்கன்னா இதான் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேல் பண்டில் இருக்குது, ஓகேங்களா. மேல் பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 100% பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரவே மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா யாரும் மேல் பண்டிலுக்காக ஏங்கிட்டு இருக்காதிங்க. ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ தான், நல்லா இருந்தால் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இல்லைனாலும் எப்படி எடுக்க தான் செய்வீங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் நல்லா தான் இருக்குது. மேல் பண்டிலுக்கு பார்த்திங்கன்னா நான் ஏன் ஃபேடட் வீலில் வரும் அப்படின்னு சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா அதாட்டு ஏதாட்டு ஒரு ரெடீம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு அனிமேஷன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா அனிமேஷன் இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்காது. ஒரு ஃபேடட் வீலில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு தொப்பி கோணமானக்கியாக தொப்பி போட்டிருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சட்டை அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா FFWS பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். இது எப்போ ப்ரோ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா May 29 அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி என்னெல்லாமோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா. பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.